ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி குங்குமம் செய்யலாங்கிறத பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு மஞ்சத்தூள், பேக்கிங் சோடா, எலுமிச்சம்பழம் இதுதாங்க தேவை. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் பேக்கிங் சோடா இருந்துச்சுன்னா பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க, இல்லைன்னா இட்லி தோசை மாவுக்கு போடுற சோடா உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மஞ்சளுக்கு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். நீங்கள் இட்லி மாவு சோடாவாக இருந்தாலும் 1/2 ஸ்பூன் தான் சேர்த்தணும். சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நமக்கு 1/2 எலுமிச்சம்பழம், நல்லா பெரிய பழம் தேவை. அதை நல்லா ஜூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூளையும் பேக்கிங் சோடாவையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம இன்னொரு விதமாக கூட குங்குமம் செய்யலாங்க. நான் அதை வந்துட்டு வேற ஒரு பதிவில் நான் போடுறேன் உங்களுக்கு. இப்போ நான் அந்த 1/2 எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். பாருங்கள், எலுமிச்சம்பழம் அந்த மஞ்சள் மேலே பட்டுதுன்னா நல்லா பொங்கி வருங்க. ஏன்னா நம்ம பேக்கிங் சோடா போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் அது பொங்கி வரும். அதுக்காகலாம் பயந்துக்க வேண்டாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எலுமிச்சஞ்சாறு எல்லா பக்கமும் படுற மாதிரி நீங்கள் கை வச்சு கூட பிசைஞ்சிக்கலாம், எந்த சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது. நல்லா புட்டு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுலேயே உங்களுக்கு ஏதாவது தாளம்பு வாசம் இல்லை ஜவ்வாது வாசம் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ளேவர் கூட ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். எனக்கு நேச்சுரலாக இருக்கிறது தான் பிடிக்கும், அதனால் நான் எந்த ஃப்ளேவரும் இப்போ ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எலுமிச்சம்பழச்சாறு எல்லா பக்கமும் படுறா போல் பிசைஞ்சுக்கோங்க. புதுசாக செய்கிறவங்களாக இருந்தால் எலுமிச்சம்பழச்சாறை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா நிற்கணும், அப்புறம் உதுத்தி விட்டாலும் உதிரணும். இதுதான் நம்ம புட்டு மாவு செய்கிறதுக்கு பதம்னு சொல்லுவோம். அந்த பதத்துக்கு நம்ம இந்த மஞ்சளை பிசறி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கிறது நல்லாவே தெரியுது பாருங்கள். இதை இப்படியே நல்லா கொஞ்சம் நேரம் 2-3 நிமிஷம் பிசைஞ்சிங்கனாவே நல்லா குங்கும கலர் வந்துடும். இல்லை அப்படின்னா கூட அப்படியே வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா இந்த கலர் வந்துடும். நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி 2 நிமிஷம் போல் நல்லா பிசறி விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த கலர் வந்துருச்சு. இப்போ நான் வெயிலில் 2 மணி நேரம் காய வச்சு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ நைஸாக வந்துருச்சுன்னு. உங்களுக்கு சப்போஸ் கட்டி குங்குமத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு சல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கோங்க, நல்லா நைஸ் ஆகிடும். இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கையில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், எந்த சைட் எஃபெக்டும் கிடையாது. நம்ம கடையில் வாங்குகிற குங்குமத்துக்கு ஈக்குவலாக நல்லாவே குவாலிட்டியாக இருக்குங்க. தேங்க்யூ.